மலையகத்தின் முன்னணி அரசியல் தலைவர்களான பி. திகாம்பரம், வி. ராதாகிருஷ்ணன், முத்து சிவலிங்கம் ஆகியோர் பொது தேர்தலில் தமது வாக்குகளை அளித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளரும் மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் துறை தலைவருமான வி. ராதாகிருஷ்ணன் நுவரெலியாவில் உள்ள நல்லாயர் மகளிர் கல்லூரியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தமது வாக்கினை அளித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பி. திகாம்பரம் வட்டக்கொடை மடக்கும்புறையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். நுவரெலியா மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான முத்து சிவலிங்கம் நுவரெலியாவில் உள்ள நல்லாயர் மகளிர் கல்லூரியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். இது ஆறாவது தேர்தலில் நாங்கள் வந்துக்கிறேன். மக்களுக்கு நாங்கள் சேவை செய்திருக்கோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்டாயம் இந்த தொகுதியில் 5 பேர் நாங்கள் சந்தானையில் வாரம். அதில் ஆறுமுதன் அவர்கள் தான் முதல்ல வராரு. மக்கள் எங்கள் சேவை அவங்களுக்கு தெரியும், நாங்கள் தேவைங்கிறதும் தெரியும். ஆகினால் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் நவீன் திசாநாயக்க நுவரெலியாவில் உள்ள நல்லாயர் மகளிர் கல்லூரியில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார்.